தினகரன் நாளிதழில் வந்த செய்தி 24 ஆகஸ்ட் 2021. பார்வைத்திறன் பாதித்த மாற்றுத்திறனாளிகள் பிரெய்லி எழுத்துக்களை மின்னணு முறையில் வாசிக்க உதவும் கருவி பெற விண்ணப்பிக்கலாம். கலெக்டர் அழைப்பு. தஞ்சை ஆகஸ்ட் 24, பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் பிரெய்லி எழுத்துக்களை மின்னணு முறையில் வாசிக்க உதவும் கருவி பெற விண்ணப்பிக்க மாவட்ட கலெக்டர் அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக அரசு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மூலம் பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு பிரெய்லி எழுத்துக்களை மின்னணு முறையில் வாசிக்க உதவும் கருவி வழங்க விண்ணப்பங்கள் பெறப்படுகிறது. பிரெய்லி எழுத்துக்களை மின்னணு முறையில் வாசிக்க உதவும் கருவி பெற விண்ணப்பிக்கும் மாற்றுத்திறனாளி பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டோருக்கான தேசிய அடையாள அட்டை பெற்றிருக்க வேண்டும். இளநிலை கல்வி படித்தவராக இருக்க வேண்டும். முதுகலை படிப்பு படிப்பவராக அல்லது டெட் TNPSC போன்ற போட்டித் தேர்வுக்கு பயிற்சி பெறுபவராக இருக்க வேண்டும். பிரெய்லி எழுத்துக்களை வாசிக்கும் திறன் பெற்றிருக்க வேண்டும். பிரெய்லி எழுத்துக்களை மின்னணு முறையில் வாசிக்க உதவும் கருவி பெற விரும்பும் பார்வைத்திறன் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான அடையாள அட்டை நகல், பிரெய்லி முறையில் கல்வி பயின்றதற்கான சான்று, இளங்கலை கல்வி பயின்றதற்கான சான்று, ஆதார் அட்டை நகல் ஆகியவற்றுடன் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகத்தில் நேரில் அல்லது அஞ்சல் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்கள் பெற அலுவலக தொலைபேசி எண் 0-4-3-6-2-2-3-6-7-9-1 தொடர்பு கொள்ளலாம். மேலும் தகுதியுள்ள பார்வைத்திறன் பாதிக்கப்பட்டவர்கள் தங்கள் விண்ணப்பங்களை வரும் செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள் மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலருக்கு அனுப்பி பயன்பெறலாம் என மாவட்ட கலெக்டர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் கேட்டுக்கொண்டுள்ளார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.